ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, மேக்ஸில் நியூ சிலபஸ் படி ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் எந்தெந்த லெசன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவில். இது வந்து ஓல்டு சிலபஸ் உங்களுக்கு மேக்ஸில் இருந்தது. இதில் இதெல்லாம் வந்து நீக்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், கம்பிலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா டேபிள்ஸ், கிராஃப்ஸ், டயக்ராம்ஸ், அனலிட்டிக்கல் இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டாங்க சிலபஸ்லேருந்து. ஸோ நியூ சிலபஸ் பார்க்கலாம். நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது HCF, LCM, அப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நம்பரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும், தேவையான டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி மேக்ஸில் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம், புது புக்லேயும் சரி பழைய புக்லேயும் சரி இதெல்லாம் சரி பார்க்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து 6th ஓல்டு புக்கு, ஃபஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணியலில் இருக்கிற அந்த இயல் எண்கள், முழு எண்கள், வகுத்திகள், காரணிகள், பின்னங்கள், தசம எண்கள் இது ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அளவைகளில் வந்து மெட்ரிக் அளவைகள், இது ஃபுல்லாக சும்மா பேசிக்காக தான் இருக்கும், அதனால் இதில் வந்து நிறைய தியரிஸ் இருக்கும், அதனால் தியரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணியல், அளவைகள் இந்த ரெண்டு டாப்பிக்கும் 6th ஃபஸ்ட்டு டைமில். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இது வந்து 6th செகண்ட் டைம் வரும். இதில் வந்து அன்றாட கணிதம் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து விகிதம், விகிதசமம், நேர்விகிதம். அடுத்ததாக இயற்கணிதத்தில் வந்து மாறிலிகள், மாறிகள், கோவைகள், அளவைகளில் வந்து கால அளவைகள். இந்த மூணு சாப்டரும் பார்த்துக்கோங்க. அதாவது அன்றாட கணிதம், இயற்கணிதம், அளவைகள் இது ஃபுல்லாமே வந்து 6th ஓல்டு புக் செகண்ட் டைமில். அடுத்ததாக 6th தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா எண்முறைகள் அப்படின்ட்டு முழுக்கள் கொடுத்துருப்பாங்க. இயற்கணிதம் வந்து கோவைகளும் சமன்பாடுகளும் இந்த ரெண்டும் முக்கியம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிற அளவீடுகள் பார்த்துக்கோங்க, சுற்றளவும் பரப்பளவும். இது 6th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பேசிக்காக தான் இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. வடிவியல், செய்முறை வடிவியல், புள்ளியல் இதெல்லாம் இது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மூணு சாப்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. இது 6th தேர்ட் டேர்மில் ஓல்டு புக்கில். அடுத்ததான் இது வந்து 6th நியூ புக்கு, ஃபஸ்ட்டு டேர்மில். இதில் வந்து எண்கள், இயற்கணிதம் ஒரு அறிமுகம், அடுத்ததாக விகிதம் மற்றும் விகித சமம் இது மட்டும் பார்த்துக்கோங்க. வடிவியல், புள்ளியியல் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எண்கள், இயற்கணிதம், விகிதம் மற்றும் விகித சமம் இது வந்து 6th ஃபஸ்ட்டு டைமில் இருக்கிற மேக்ஸு. அடுத்ததாக 6th செகண்ட் டைமில் இருக்கிற மேக்ஸு. இது ஃபுல்லாமே வந்து நியூ புக் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து எண்கள், அளவைகள், அடுத்ததாக பட்டியல், லாபம் மற்றும் நட்டம் அப்படின்னு இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. 6th வந்து லாபம் நட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நியூ புக்கில். இது வந்து 6th செகண்ட் டைமில் நியூ புக்கில் எண்கள், அளவைகள், பட்டியல், லாபம் மற்றும் நட்டம். ஸோ இது வந்து 6th செகண்ட் டைமில். அடுத்ததாக 6th தேர்ட் டைம் பார்க்குறோம். 6th தேர்ட் டைம் நியூ புக் இது. இதில் வந்து பின்னங்கள், முழுக்கள், சுற்றளவு மற்றும் பரப்பளவு இந்த மூணு சாப்டரும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி ரிப்பீட் ஆகாத சாப்டர் தான் வரும். ஸோ இவ்வளோ இருக்கேன்னு பயப்படாதீங்க. அடுத்ததாக மேக்ஸில் வந்துட்டு 7th ஓல்டு புக் ஃபஸ்ட்டு டைம் இது. இதில் வந்து மெய்யெண்களின் தொகுப்பு அப்படின்னு இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இயற்கணிதம் பார்த்துக்கோங்க, மற்ற எதுவுமே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் மட்டும், மெய்யெண்களின் தொகுப்பு, இயற்கணிதம் இது வந்து 7th ஃபஸ்ட்டு டைமில் ஓல்டு புக்கில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டைம் இது ஓல்டு புக்கில். இதில் வந்து வாழ்வியல், கணிதம், அளவைகள் இந்த ரெண்டு சாப்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. இது 7th செகண்ட் டைமு, வாழ்வியல், கணிதம், அளவைகள் இந்த ரெண்டு சாப்டர் மட்டும். அடுத்ததாக இது வந்து 7th தேர்ட் டேர்ம் புக்கு இது, ஓல்டு புக்கு. இதில் வந்து இயற்கணிதம், வாழ்வியல், கணிதம், அளவைகள் இந்த மூணு லெசனும் ஃபஸ்ட்டு மூணில் மூணு லெசனும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் போதுமானது. 7th தேர்ட் டேர்ம் இது ஓல்டு புக்கு. அடுத்ததாக 7th வந்து நியூ புக் பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரான எண்ணியல், அடுத்ததாக அளவைகள், அடுத்ததாக இயற்கணிதம், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இந்த நாலு சாப்டர் முக்கியம். இதில் வந்து அளவைகள் ஃபுல்லாமே வந்து நம்ம நடத்தி போட்டு போகணும் நம்மளோட சேனலில். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு
நாலு லெசன்ஸும், எண்ணியல், அளவைகள், இயற்கணிதம், நேர் மற்றும் எதிர்விகிதங்கள். இது வந்து செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் நியூ புக்கில் இருக்கிறது. செவன்த் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது எயித்து ஓல்டு புக்கில் பார்க்கலாம். இது எயித்து ஓல்டு புக்கு, ஃபஸ்ட்டு டேர்மு. இதில் வந்து மெய்யெண்களின் தொகுப்பு, அளவைகள். ஸோ ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக தான் ஆகும், இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பேசிக்லேருந்து போயிருப்பாங்க, ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். இது வந்து எயித்து ஃபஸ்ட்டு டேர்மு, மெய்யெண்களின் தொகுப்பும் அளவைகளும் ஓல்டு புக்கு இது. அடுத்ததாக ஓல்டு புக் எயித்தில் செகண்ட் டேர்ம் பார்க்குறோம். செகண்ட் டேர்மில் வந்து இயற்கணிதம் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்க வேணாம். நீங்கள் எயித்து ஓல்டு புக்கு செகண்ட் டேர்மில் இயற்கணிதம் மட்டும் பார்த்துக்கோங்க மேக்ஸில். அடுத்ததாக இது வந்து எயித்து தேர்ட் டேர்மு, மேக்ஸில் வந்து வாழ்வியல் கணிதம், வடிவியல் விவரங்களை கையாளுதல், செய்மணி வடிவியல் இது எதுவுமே கிடையாது. ஸோ வாழ்வியல் கணிதம் மட்டும்தான் எயித்து தேர்ட் டேர்மில். இது எயித்து தேர்ட் டேர்மில் வாழ்வியல் கணிதம் மட்டும். அடுத்ததாக எயித்து நியூ புக் பார்க்குறோம். ஸோ நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் விகிதமுறு எண்கள், அளவியல், இயற்கணிதம் இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது வந்து எயித்து ஃபஸ்ட் டேர்மில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விகிதமுறு எண்கள், அளவியல், இயற்கணிதம் இது வந்து எயித்து ஃபஸ்ட்டு டேர்ம் மேக்ஸு. அடுத்ததாக நைன்த்து பார்க்குறோம். நைன்த்தில் இது வந்து ஓல்டு புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெய்யன் தொகுப்பு, இயற்கணிதம் இந்த ரெண்டு மட்டும்தான் நைன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில். நைன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் மெய்யன்களின் தொகுப்பும் இயற்கணிதம் மட்டும்தான். அடுத்ததான் இது வந்து நைன்த்து செகண்ட் டேர்மு ஓல்டு புக்கில் இயற்கணிதம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நைன்த்தில் செகண்ட் டேர்மில் ஓல்டு புக் இது, இயற்கணிதம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தேர்ட் டேர்மு நைன்த்து மேக்ஸு ஓல்டு புக்கு. இதில் வந்து மெய்யன் தொகுப்புன்றது ஃபஸ்ட்டு சாப்டரு. அடுத்ததாக மெய்யன்கள் மீதான அறிவியல் குறியீடுகள் மற்றும் மடக்கைகள், இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லை, ஆனால் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள மெய்யன் தொகுப்பு, அடுத்ததாக செகண்ட் உள்ளது, அடுத்ததாக ஃபோர்த்தாக இருக்கிற அளவியல், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நைன்த்து தேர்ட் டேர்மில் ஓல்டு புக்கில் உங்களுக்கு பார்க்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் ஃபோர்த்துக்கான அளவியல். அடுத்ததாக இது வந்து நைன்த்து நியூ புக் இது. நைன்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா மெய்யன்கள் அப்படிங்கிற இந்த செகண்ட் டாபிக் பார்க்கணும். அடுத்ததாக தேர்ட் இருக்கிற இயற்கணிதம் டாபிக் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அளவியல் பார்க்கணும். இந்த மூணு தான் வந்துட்டு இது நைன்த்து ஓவரால் புக்கிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ டேர்ம் வைஸ் நீங்கள் தேடிட்டுக்க வேணாம் அப்படின்றதுனால நான் ஃபுல் புக்கிலேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மூணு டாபிக் மட்டும் நைன்த்தில் நியூ புக்கில் நீங்கள் பார்த்தா போதும். என்னெல்லாம்னு பார்த்தா மெய்யன்கள், இயற்கணிதம், அடுத்ததாக அளவியல். இதுதான் வந்து நைன்த்து நியூ புக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்ததாக டென்த்து ஓல்டு புக் பார்க்குறோம். டென்த்து ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் செகண்டாக இருக்கிற டாபிக் இந்த மெய்யன்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும் இந்த டாபிக். அடுத்ததாக இயற்கணிதம், அப்புறம் அளவியல், இந்த மூணு டாபிக் தான் வரும். டென்த்து ஓல்டு புக்கில் நம்ம பார்க்க வேண்டியது மெய்யன்களின் தொடர் வரிசைகளும் தொடர்களும், இயற்கணிதம், கடைசியாக அளவியல். இதுதான் வந்து டென்த்து ஓல்டு புக்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக். அடுத்ததான் இது வந்து டென்த்து நியூ புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இந்த சாப்டர் கூட நம்ம பாதி வந்து போட்டிருப்போம் நம்மளோட சேனலில். ஸோ பார்த்துக்கோங்க. எண்களும் தொடர் வரிசைகளும் இது வந்து டென்த்து நியூ புக்கில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸு. எண்களும் தொடர் வரிசைகளும் டாபிக்கு. அடுத்ததான் இயற்கணிதம் இந்த டாபிக். அடுத்ததாக வந்து அளவியல். ஸோ நைன்த்லேயும் சரி டென்த்லேயும் சரி உங்களுக்கு நியூ புக்கில் மூணு மூணு டாபிக் தான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் அந்த வீடியோ. மேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிலலாம் எதுவும் தேடி போய் பார்க்க வேண்டாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கிற ஹெட்டிங்ஸ் தான் நிறையவே. நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எல்லாமே சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் நியூ புக்கில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொண்டான வீடியோஸும் நான் வந்து நம்மளோட சேனலில் போடுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.